இன்னைக்கு நாம கேலண்டர் எப்படி உருவாச்சு அப்படின்னு இந்த கேலண்டரோட வரலாறு பார்க்க போறோம். கேலண்டே அப்படின்னு சொல்லப்படுற லத்தின் வார்த்தையிலிருந்து உருவானதுதான் கேலண்டர். இதுக்கு அர்த்தம் கணக்கு கூட்டுவது அப்படின்னு பொருள். புவியியல் மற்றும் காலநிலைகளுக்கு ஏற்ப பெரும் மாற்றங்கள் தான் துவக்க கால கேலண்டர்களுக்கு அடிப்படையா அமைஞ்சது. நைல் நதியில ஆண்டுதோறும் ஏற்படுற வெள்ளப்பெருக்க அடிப்படையா கொண்டுதான் பிரதான எகிப்தியர் உருவாக்கிய கேலண்டர் இதுக்கு ஒரு சான்றா இருக்கு. இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிற கேலண்டரோட அடிப்படை கிமு 45 ஜூலியஸ் சீசரால உருவாக்கப்பட்ட ஜூலியன் கேலண்டரே. இன்னைக்கு உலகம் முழுக்க பரவலா பயன்படுத்தப்படுற கேலண்டரே முறையே கிரிகோரியன் கேலண்டர். 13 போப் ஆண்டவரா இருந்த போப் கிரிகோரியோட ஆணைப்படி அலோசியஸ் லியஸ் அப்படிங்கிற மருத்துவர் தான் 1582 பிப்ரவரி 24 ஜீலியன் கேலண்டர்ல காணப்பட்ட குறைகளை திருத்தி அமைத்து கிரிகோரியன் கேலண்டரை உருவாக்கினார். ஏசு கிறிஸ்துவோட பிறந்த தினத்தை அடிப்படையா கொண்டு இந்த கேலண்டரோட வருடங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. ஸ்பெயின், போர்ச்சுகல், போலிஷ் துவேனியன், காமன்வெல்த், இத்தாலி இந்த மாதிரி பெரும்பாலான பகுதிகள் கிரிகோரியன் கேலண்டரை முதன் முதல்ல ஏற்றுக்குச்சு. 1582 அக்டோபர்ல இருந்து இது கிரிகோரியன் கேலண்டரை பயன்படுத்த தொடங்கியது. இங்கிலாண்டும் அமெரிக்காவும் 1752 பின்னாடிதான் கிரிகோரியன் கேலண்டரை அங்கீகரிச்சாங்க. 1923 பிப்ரவரி 15 தான் கிரிகோரியன் கேலண்டரை அங்கீகரித்த கிரிசே இந்த பட்டியலுடைய கடைசி நாடு. இந்திய தேசிய கேலண்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிபி 75 தொடங்குற சக கேலண்டர் தான் இந்தியாவோட தேசிய கேலண்டரா கருதப்படுது. சாதவாகன மன்னனால சாலிவாகன் உஜ்ஜயினி மன்னன் விக்ரமாதித்தனை போர்ல வென்றதை தொடர்ந்து சக வருடம் தொடங்குச்சு. இந்தியாவில கிரிகோரியன் கேலண்டரும் சக வருட கேலண்டரும் அதிகாரப்பூர்வமா பயன்படுத்தப்பட்டு இருக்கு. 1957 கேலண்டர் மறு சீரமைப்பு கமிட்டி தான் சக கேலண்டரை அதிகாரப்பூர்வ கேலண்டரா அங்கீகரிக்க பரிந்துரை வழங்குச்சு. கிரிகோரியன் கேலண்டரோட 1957 மார்ச் 22 தான் சக வருடத்தோட முதல் மாதமான சைத்திரம் 1879 அதிகாரப்பூர்வமா தொடங்குச்சு. தமிழ் கேலண்டர் சூரியனை அடிப்படையா கொண்டு உருவாக்கப்பட்டது. கிரிகோரியன மாதிரியே சித்திரையிலிருந்து பங்குனி வரையிலான 12 இதுல இருக்கு. முகமது நபி மெக்காவில இருந்து மதீனாக்கு சென்ற நாள்ல இருந்துதான் இஸ்லாமிய கேலண்டரோட வருடம் தொடங்குது. கிபி 622 நிகழ்ந்தது நபியோட பயணம். சந்திரனை அடிப்படையா கொண்ட இது 12 கொண்டது. ஜூலியன் கேலண்டர் கிமு 45 பிரபல வானியல் நிபுணரா இருந்த கோசிஜின்சி அப்படிங்கிறவரோட அறிவுரைப்படி இந்த கேலண்டரை நடைமுறைப்படுத்தியவர் ஜூலியஸ் சீசர். தற்போது பரவலா பயன்படுத்தப்பட்டு வர கிரிகோரியன் கேலண்டரோட முன்னோடி இதுதான். ஜூலியன் கேலண்டர் படி ஒரு வருஷத்துக்கு 365 நாட்கள் லீப் வருடம் அப்படிங்கிறது.